الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وامر اهلك بالصلاه واصطبر عليها وقال ايضا والذين يقولون ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما وقال ايضا واذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم புகழடைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும் ஸலாத்தும் ஸலாமும் திரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிஉங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புதிய ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடி இருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எமது வாழ்க்கை நடத்தி நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியினையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசு மாக்குந்தும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் எல்லோருடைய வாயிலும் வருகின்ற பேச்சுக்களை உரையாடல்களை செவிமடுக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு பேசுகின்ற பேச்சுக்களிலே 75-80 வீதமான பேச்சுக்கள் மற்றவர்களை பற்றி, நாட்டை பற்றி, ஊரை பற்றி, உலகத்தை பற்றி 10-15 வீதம் என்றாலும் குறைவுதான். தன்னை பற்றி, தன்னுடைய குடும்பத்தை பற்றி, தன்னுடைய குழந்தைகளை பற்றி பேசுவது சிந்திப்பது மறந்து போன்று மாறிவிட்டது. மறந்தை விடவும் குறைந்து விட்டது. அன்புக்குரியவர்களே, என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பை சொல்லி பிரசங்கத்தை ஆரம்பித்தால் விழிப்புணர்வுடன் இருப்பதற்கு உகந்ததாக இருக்கும். குழந்தைகளை கண்காணிப்புடன் வளர்க்க வேண்டும். ஊர் உலகத்துடைய செய்திகளை தேடி தேடி ஷேர் பண்ண முன்னால் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளுடைய செய்திகளை ஆராய வேண்டும். ஊர் உலகத்துடைய படாய்களை பார்த்து திருத்த முயற்சிப்பதை விட தன்னுடைய பிள்ளைகளுடைய படாய்களை எப்படி திருத்துவது என்பது அவருடைய தலைப்பு. உலகத்தை திருத்த முன்னால் வீட்டை திருத்துவோம். அந்த வீடு நரகப்படுகொலையாக இருக்கும் பொழுது உலகத்தை சொர்க்க பூங்காவாக நம்மால் மாற்ற முடியாது. நம்முடைய வீட்டுக்குள் பாவம் நடக்கின்ற பொழுது பக்கத்து வீட்டை தக்குவா உள்ள வீடாக மாற்ற முடியாது. குழந்தைகளை எந்த அளவு கண்காணிக்கிறோம்? இப்ப இந்த சபையில் இருக்கிறோம் எத்தனையோ பேர், என்னுடைய பிள்ளை தொழுகை கடமையாகிய வயதில் இருக்கிறான், இந்த மஸ்ஜிதிலே ஜும்மாவுக்கு சமூகம் அளித்திருக்கிறானா? அவன் ஏதாவது இடத்தில் வேலை செய்கிறான் என்றால் அங்கு அவன் ஜும்மா தொழுகை என்று நிறைவேற்றுவதற்கு ஏதாவது ஒரு மஸ்ஜிதில் இப்பொழுது அமர்ந்திருக்கிறானா? சிந்திப்போம். அவன் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம், இன்று அவன் ஜும்மா தொழக்கூடிய லெவலிலே அவன் வளர்த்திருக்கிறேனா? கண்ணியமானவர்களே,
ஒரு பலாய்களை நம்முடைய பார்வையில் சொல்கிறேன், ஒரு பலாய்களை செருப்புக்கு கீழால் வைத்து மிதித்து விட்டு நம்முடைய வீட்டு பலாய்களை தலைக்கு மேலால் வைத்தால் நம்முடைய வீடு சொர்க்க சாயல் உள்ளதாக மாறும். பேசுகின்ற, பார்க்கின்ற, வாசிக்கின்ற, கேட்கின்ற எல்லாமே ஒரு பலாய்கள் தானே, எல்லாமே ஒரு பலாய் தானே. நூற்றுக்கு நூறு சிலருடைய எல்லாமே ஒரு பலாய்கள். மன்னிக்க வேண்டிய வார்த்தை விளங்குவதற்கு சொல்கிறேன். முசீபாத்து துனியா பலாயாக, அரபியிலே பலா என்பது அரபு வார்த்தை, பலா என்று சொல்கிறோம் அரபியிலே. பலா பலா உன் அந்த ஊ ஹம்சா யாவா மாறி இருக்கிறது, அது அரபு வார்த்தையில பலாய் முசீபத் என்பது. அன்புக்குரியவர்களே, குழந்தைகள் சரியாக கண்காணிக்கப்பட்டால், குழந்தைகள் கட்டுப்பாடுகள் வளர்க்கப்பட்டால், காபிருடைய குழந்தையும் வலியுள்ளவாக மாறும். முஸ்லிக்குடைய குழந்தை ஹலீஃபாவாக மாறும். இஸ்லாத்தை குழி தோண்டி புதைப்பேன் என்று வைராக்கியத்தோடு வாழ்ந்தவனுடைய பிள்ளை அல்லாஹுடைய பாதையிலே ஷஹீதாகும். அபூஜஹல், அபூ தாலிப். அபூஜஹல் யாரு நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் அபூஜஹல் யார், என்ன இலக்கு, என்ன குறிக்கோள், அவருடைய அவருடைய கோல் என்ன, அவருடைய டார்கெட் என்ன, அவருடைய அவருடைய மிஷன் என்ன சொல்ல தேவையில்லை. இஸ்லாத்தை அழிக்க வேண்டும். இஸ்லாத்துடைய பிரதானமான அத்திவாரம் தூண் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரட்ட வேண்டும். கண்ணியமானவர்களே, அவனுடைய மகன் தான் ஐக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்குரியவர்களே, யர்மூக்கிலே அல்லாஹ்வுடைய பாதையில் தீனை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று பாடுபட்டவனுடைய மகன் தீன் உயர வேண்டும் என்று பாடுபடக்கூடியவராக அவருடைய ரூஹை அல்லாஹ் வாங்கினான். குழந்தைகள் அவருடைய சூழலை வைத்து மாறுகின்ற ஒரு நிகழ்வு. அபூ தாலிப் யார் சொல்ல தேவையும் இல்லை, சொல்ல தேவையில்லை. அபூ தாலிப் அலி என்ற தன்னுடைய மகனை ரதியல்லாஹு அன்ஹுவை சின்ன வயதிலிருந்து அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலேயே தான் வளர்ந்தார்கள். நபியுடைய புத்திமதியை கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை கடமையாக்கப்பட முன்னால் ஒரு வகையான தொழுகை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அந்த தொழுகை தொழும் பொழுது கண்ணியமானவர்களே அடையாளம் சொல்வார்கள், நான் உலகத்திலே அல்லாஹுவை வணங்கியவர்களில் மூன்றாம் நபர், அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுதவர்களில் மூன்றாம் நபர், நம்முடைய சமூகத்திலே உலகத்திலே சுஜூது செய்தவர்களில் நான் மூன்றாவது நபர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி கதீஜா மூன்றாவது, இந்த அலி என்ற சிறு குழந்தை சிறுவன். அதை அபூ தாலிப் தடுக்கவில்லை. காபிரான தந்தையாக இருந்தாலும் பிள்ளையை நல்வழிப்படுத்துகின்ற, ஒழுக்கத்தோடு வளர்த்து நல்ல சபைகளிலே நல்ல சூழலிலே வளர்க்குகின்ற பொழுது அலியே உங்களுக்கும் எனக்கும் இடையிலான உறவு எப்படி தெரியுமா, மூசா அலை சலாத்துக்கும் ஹாரூன் அலை சலாத்துக்கும் இருக்கின்ற உறவு போன்றது. ஒரு கருத்தா இருந்தாலும் நான் அறிவு கோட்டை என்றால், அறிவு களஞ்சியம் என்றால், அலி அதனுடைய வாசல். என்னுடைய அறிவுகள் அலியினூடாக வெளியாகும். அறிவாளி, பிரசங்கி, கவிஞர், வீரர், ஹலீஃபா. ஹிஜ்ரத்தின் பொழுது எவ்வளவு பெரிய சஹாபாக்கள் இருக்கின்ற பொழுதும் கூட எனக்கு அடுத்ததாக, எப்படி மூசா அலை சலாத்தையும் ஹாரூன் அலை சலாம் போட்டு சொன்னார்களே, சுற்று வட்டாரத்திலே கழுத்தை வெட்டி தலையெடுப்பதற்காக வேண்டி வீரர்கள் இருக்கும் பொழுது, எதிரிகள் இருக்கும் பொழுது எனக்கு அடுத்த ஒரு தைரியசாலி இருப்பார் என்றால் அது அலிதான்.
என்று அலிரலில் அவர்களை நபியவர்கள் தன்னுடைய படுக்கையிலே படுக்க வைத்துவிட்டு அடுத்ததாக நேர்மை பொறுப்புணர்ச்சி அமானிதங்கள் இருந்த நபியவர்களிடம் அமானிதங்கள் இந்த அமானிதம் இவருடையது இந்த அமானிதம் இவருடையது என்று அமானித பொருட்களை ஒப்படைப்பதற்கு அமானிதமான ஒருவர் அலிதான் என்று தேர்ந்தெடுத்து அலிகளில் அவர்களை நியமித்துவிட்டு போனார்கள் என்றால் கண்ணியமானவர்களே அலிகளில் அவனுடைய தந்தை ஒரு காபிர் அலிகளுடைய வளர்ப்பு நல்லம் அலிகளுடைய கண்காணிப்பு நல்லம் சிறந்த மனிதராக மாறினார்கள். அன்புக்குரியவர்களே சில வேளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக செய்கின்ற தியாகம் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக செய்கின்ற துஆ நம்மை விட பெரிய ஆட்களாக அவர்களை மாற்றும் நம்மை விட தியாகிகளாக அவர்கள் மாறுவார்கள் நம்மை விட மார்க்கப்பணிகள் புரியக்கூடியவர்களாக அவர்கள் மாறுவார்கள். ஐயா ரஹ்மத்துல்லாஹி அலை மிகப்பெரிய இறை நேசர் ஆரம்பம் இவருடைய நிலைமை எப்படி தெரியுமா இருந்தது நம்பர் ஒன் திருடர் எந்த பாதுகாப்பான பொருளையும் எந்த பாதுகாப்பான சூழலிலிருந்தும் திருட தெரியும் வழிப்பறி கொள்ளை காடுகளிலும் மலையடிவாரங்களிலும் மறைந்திருந்து பிரயாணிகள் போகின்ற பொழுது கொள்ளையடிக்கின்ற கொள்ளைக்காரன் ஹிதாயத்து கிடைத்தது இறைநேசராக மாறுகிறார். மாறி என்னை போன்றனுடைய பிள்ளை ஆரம்பத்தில் நான் கெட்டு போயிருந்தது போன்று கெட்டவனாக இருக்கக்கூடாது என்னை போன்ற ஒரு ரவுடியாக இருக்கக்கூடாது என்னை போன்று சமூகத்திலே உதரப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒருவனாக இருக்கக்கூடாது என்று மிக கண்காணிப்போடு வளர்க்கிறார்கள் மிகவும் கண்காணித்தார்கள் மிக அவர்களை கூடவே வைத்து கண்காணித்து வளர்ப்பது மாத்திரம் அல்ல கண்ணியமானவர்களே அல்லாவிடம் துவா கேட்பார்களாம் கண்ணியமானே பத்துவாக்கள் கண் கணக்கிலே செய்திருக்கிறோம் எடுத்திருக்கலாம் பத்துவா செய்திருக்கிறோம் பத்துவா செய்துதான் எத்தனையோ குழந்தை பிள்ளைகளை கம்பியன் நம்பித்திருக்கிறோம் பத்துவா செய்துதான் தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டம் விளங்க வேண்டும் குடுகாரர்களாக மாற்றியிருக்கிறோம் பத்துவா செய்துதான் பச்சை குத்த வைத்திருக்கிறோம் பத்துவா செய்துதான் செயினை தலைக்களத்திலே மாற்ற வைத்திருக்கிறோம் பத்துவா செய்துதான் ஆண் குழந்தைகளை கம்மல் போட வைத்திருக்கிறோம் பத்துவா செய்துதான் உங்களுக்கே கை நீட்ட வைத்திருக்கிறீர்கள் பத்துவா செய்துதான் உங்களுக்கே உங்களுடைய பிள்ளை உங்களுடைய உம்மாவை இழுத்து பேச வைத்திருக்கிறோம் நாமும் திருந்துவதில்லை பிள்ளைகளை திருத்துவதில்லை நான் நினைக்கிறோம் பத்துவா செய்தால் திருந்தி விடுவான் சுபையில் இப்படியா நடந்துள்ளாரே பிள்ளையுடைய விஷயத்தில் பராமரிப்பு கண்காணிப்பு புத்திமதி முன்மாதிரி செய்வது மாத்திரமல்ல அல்லாவிடம் அழுவார்களாம் தஹஜ்ஜுதில் சுஜூதில் யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை குறிப்பாக அந்த நேரத்தில் ஒரு மகனை அலி என்ற பெயருடைய மகன் என்னுடைய மகன் அலியை நல்லவனாக மாற்ற வேண்டும் என்று நான் படுகின்ற பாடு உனக்கு தெரியும் நான் எவ்வளவு பாடுபடுகிறேன் எவ்வளவு அவனை அழகாக கண்காணிக்கிறேன் எவ்வளவு பராமரிக்கிறேன் என்றாலும் யா அல்லாஹ் என்னுடைய முயற்சி மாத்திரம் போதாது உன்னுடைய நாட்டம் தேவை என்னுடைய குழந்தையை சீரான ஒழுக்கமான ஒரு ஒழுக்க சீடராக எனக்கு மாற்றி தருவாயாக அலி என்ற குழந்தை தந்தையுடைய பெற்றோருடைய கண்காணிப்பிலே துவாவிலே வளர்கிறது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் தன்னுடைய தந்தை சுபைல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு சமூகத்திலே எந்த அளவு மதிப்பு இருந்ததோ எந்த அளவு கண்ணியம் இருந்ததோ அதை விட ஒரு படி மேலே மகனை அல்லாக்கினான் பராமரிப்பு கண்காணிப்பு துஆ உங்களுக்கு நீங்களே பதுவா செய்ய வேண்டும் பூசிக்கும் உங்களுடைய பொருளாதாரங்கள் பொருட்கள் நீங்கள் பாவிக்கின்ற பொருட்களுக்கு பதுவா செய்ய வேண்டாம் உங்களுடைய வாகனங்கள் மிருகங்களுக்கு பதுவா செய்ய வேண்டாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பதுவா செய்ய வேண்டாம் வளர்ந்த
إجابة لساعة يستجاب فيها الدعوة. ولا رواية الدعوة كيف الله بدم دعاء يتركون لفرقوريا نيرتل உங்களுடைய பத்துவாவும் சென்றாகி உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே உங்களுடைய நாவால் அழித்து நாசமாக்க வேண்டாம். அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் கண்காணிக்கப்பட வேண்டிய காலத்தில் வாழ்கிறோம். ஒரு காலத்திலே பேசினோம், 15-16 வயது குழந்தைதான் போனோடும் லேப்டாப்போடும் ஆண்ட்ராய்ட் போனோடும் யூடியூபோடும் இன்டர்நெட்டோடும் என்று பேசினோம். இன்று 4-5-6 வயது குழந்தையும் போனோடு படிப்பு என்ற பெயரிலே புழங்குகின்ற காலம். ECMVice.com படித்துக் கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு முசீபத்து வரும், பிள்ளை எந்த பட்டனை எந்த இடத்தில் டச் பண்ண வேண்டும் என்று தெரியுமா? நமக்கே தெரியாத இன்று, நமக்கே தெரியாத காலம். டச் பண்ணி அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று மனதிலே பதிந்தால் கண்காணிக்காத தாயும் தந்தையும் அந்த பாவத்துக்கு உடந்தை, அந்த கெட்ட நடத்தைக்கு முதல் ஆணிவர் இவர்கள் தான். படிக்கத்தான் வேண்டும், கண்காணிப்புடன். படிப்பு முடிந்தால் போன் கைக்கு வர வேண்டும். எல்லோரும் யாருடைய திட்டம், எவருடைய திட்டம், என்ன திட்டம், அல்லாவுக்கு தான் தெரியும். அந்த திட்டத்துக்குள் நாம் அகப்பட்டால் நாம் நமக்கு நெருப்பு மூட்டுகிறோம். எல்லா குழந்தைகளையும் நவீன ஊடகத்தோடு சம்பந்தப்படுத்துகின்ற திட்டமாக இருக்கும். கண்காணிப்போடு இருப்போம். அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் சரியான முறையிலே கண்காணிக்கப்பட்டால் எதிர்காலத்திலே சொர்க்க வாலிபர்களின் தலைவர்களாகிய ஹசன் ஹுசைன் போன்று மாறுவார்கள். தந்தை அடிநடையில்லாமல் போன்றும் மாற்றன் சொல்ல வேண்டும் தெளிவாக. தாய் தந்தை சிக்காக வளர்ப்பார்கள், அப்பாவும் உம்மம்மாவும் லூசிடுவார்கள். எனக்கும் பேர பிள்ளையோட அந்த பிள்ளையுடைய தாய் தந்தையுடைய மகளும் மகனும் மருமகனும் மருமகளும் ஒரு கட்டுப்பாடோடு உழைக்கும் பொழுது நீங்கள் வீட்டுக்கு வந்தவுடன் உங்களுடைய போனை தூக்கி கொடுத்து யூடியூபை போட்டு கொடுத்தால் அந்த பெற்றோர்கள் திறந்த பாலிலே நீங்கள் நஞ்சை போடுகிறீர்கள். உங்களுடைய இரக்கம் போனையும் லேப்டாப்பையும் கொடுப்பதில் இல்லை. அப்பாவுக்கு வருகின்ற போனை ஆன்சர் பண்ணவும் தெரியாது, டயல் பண்ணவும் தெரியாது, தூக்கி பேர பிள்ளையிட கொடுத்து விட்டால் நல்ல அப்பா, நல்ல உம்மம்மா, இரக்கமான வாப்பம்மா. தன்னுடைய வீட்டில் இருப்பதை விட உம்மம்மா வாப்பம்மாவுடைய வீட்டில் இருப்பது பிள்ளைக்கு சந்தோஷம். அவிழ்த்து விடுவார்கள் ஆடு என்று. இல்லாவிட்டி மாமா சாட்சி பெரியம்மாவுடைய வீட்டுக்கு போவது சந்தோஷம். வீட்டிலே கட்டுப்பாடு, அங்கு டான்ஸ் ஆடலாம். அன்புக்குரியவர்களே, குடும்ப உறுப்பினர்களே, நீங்கள் அம்மா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற அப்பாவாக இருங்கள். நீங்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற உம்மம்மாவாக இருங்கள். நீங்கள் ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய அலி ரலியல்லாஹுடைய தாயும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மாமியுமாகிய மாமி மருமகள் இருவருடைய பேரும் ஃபாத்திமா தான். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற அபூ தாலிபுடைய மனைவி, அலி ரலியல்லாஹுடைய தாய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மாமி, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாப்பம்மா போன்று ஒவ்வொரு உம்மம்மாவும் வாப்பம்மாவும் மாறாத வரை பிள்ளையை சீரேவிய ஆக்க முடியாது. நீங்கள் அசனையும் அசையினையும் போன்று வளர்க்க வீட்டிலே கண்காணிப்பீர்கள். உங்களுடைய தாய் வீட்டில், உங்களுடைய நானா வீட்டில், உங்களுடைய தம்பி வீட்டில், உங்களுடைய மைனி வீட்டில் அபூஜகலையும் முத்துபாவையும் ஷைபாவையும் அபூலஹபையும் போன்று அவர்களுடைய குழந்தைகள் வளர்க்கப்படும் பொழுது உங்களுடைய பிள்ளை அசன் உசைன் போன்று மாறாது. யாருடைய வீடாக இருந்தாலும் கண்காணிப்போடு. நம்முடைய வீட்டில் தீனுடைய சூழல், அந்த வீட்டில் பாவ சூழலா, நீங்கள் கூட்டிக் கொண்டு போங்கள். உறவுகளை பேடத்தான் வேண்டும். நாட்கணக்கிலே அங்கே தங்க வைத்து விட வேண்டாம். உங்களுடைய பார்வை இல்லாமல் அங்கு விட்டுவிட வேண்டாம். ஏன், ஹசன் ஹுசைனை அபூஜகலாக மாற்றும். அந்த வீடு அபூஜகலாக மாற்றும். இந்த தலைப்பை கசப்பாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இன்று கெட்டு போவது சொந்த வீட்டில் அல்ல, யாருடைய வீட்டில். அன்புக்குரியவர்களே,
ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சும்மா அவிழ்த்து விட்டு வளர்க்கப்பட்டு சொர்க்க வாலிபர்கள் தலைவர்களாக மாறவில்லை. எந்த அளவு ஸ்ட்ரிக்டாக, எந்த அளவு கட்டுப்பாடாக, எந்த அளவு கண்காணிப்புடன், எப்படிப்பட்ட தாயுடைய பிள்ளைகள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமாள் அபூ அய்யூப் அல் அன்சாரி அவர்களுடைய வீட்டிலே சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு விட்டு நெருங்கிய நண்பர், உயிருக்கு உயிர் நேசிக்கின்றவர் உரிமையோடு சொல்கிறார்கள், கொஞ்சம் ரொட்டியும் கறியும் எனக்கு பார்சல் பண்ணி தாருங்கள். என்னுடைய மகள் பாத்திமா பல நாட்கள் பசியோடு இருக்கிறார், பல நாட்கள் பசியோடு இருக்கிறார். ஒரு தடவை நபியவர்களை பார்க்க மகள் வருகிறார்கள். வயிற்றுடைய அந்த பகுதி அப்படியே உள்ளே சென்று முதுகோடு ஒட்டியது போன்ற வயிறு. அதே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே தந்தை நபியவர்கள் சாப்பிடுகிறார்கள். சாப்பாட்டை கையில் எடுத்து சொன்னார்கள், அன்பு மகளே, உன்னுடைய தந்தையுடைய வயிற்றுக்குள் வாய்க்குள் மூன்று சினங்களுக்கு பின்னால் செல்லும் முதல் உணவு இதுதான். என்ன சொல்ல வருகிறது தெரியுமா? இப்படி பசியோடு இருந்த குடும்பம், இப்படி பட்டினியோடு இருந்த குடும்பம், அந்த வீட்டிலே பசியோடு வளர்ந்த குழந்தை, அந்த பச்சிலன் குழந்தை, அந்த சிறுவர் சதக்காவுடைய ஒரு ஈட்டம் பலம், சதக்காவுடைய ஈட்டம் பலம். மூடைகள் இருக்கின்ற வீட்டில் யாரும் பார்க்கவில்லை, சிசிடிவி கேமராவும் கிடையாது, செக்யூரிட்டியும் கிடையாது, ஸ்டோர் கீப்பரும் கிடையாது. அதை நல்லா பார்க்கிறா சதக்காவுடைய ஈட்டம் பலம் என்னுடைய குடும்பத்துக்கு ஹராம். மூட்டை கணக்கில் இருக்கிறது, புது சொத்து, மூட்டையை தூக்கி கொண்டு போய் வைக்கின்ற வழியிலே ஒன்று ஒரு ஒரு ஈட்டம் பலம் விழுந்திருந்தது. சம்பவத்தை கொஞ்சம் மூளையிலே பதிய வைங்கள், மூளையிலே உங்களுடைய மெமரியிலே அந்த ஒரு ஈட்டம் பலத்தை பசியோடு வளர்கின்ற அந்த குழந்தை ஹசன் அல்லது ஹுசைன் எடுத்து வகையிலே போட்டு விட்டார்கள். அதை பற்றிய அறிவு ஊட்டப்பட்ட வயது அல்ல, ஊட்ட விளங்குகின்ற வயது அல்ல. நபியர்கள் கண்டுவிட்டார்கள், பரவாயில்லை, ஒரு ஈட்டம் பலம் தானே, நான் நபி தானே, என்னுடைய பேர பிள்ளை தானே, நான் அல்லாவிடம் அதை பேசி துவா கேட்டு ஷேர் பண்ணி கொள்ளலாம், அதை அல்லாவிடம் கேட்டு ஹலாலாக்கி கொள்ளலாம், இக்கட்டான நிலைமை தானே, ஒன்றும் இல்லை தானே, வட்டி பணத்தையும் சாப்பிடலாம், ஒன்றும் இல்லை தானே, கனவும் அடிக்கலாம், லாக்டவுன் தானே, மற்றவர்களுடையவும் அனுபவிக்கலாம் என்று உங்களுக்கு நீங்களே ஃபத்வா கொடுத்துக் கொண்டவர்களே இந்த சம்பவத்தை கேளுங்கள். உங்களுக்கு நீங்களே சுயமான முஃப்திகளாக மாறி ஹலால் ஹராத்தை கலந்து விளையாடியவர்களே கொஞ்சம் கேளுங்கள். உடனே வாய்க்குள்ளிட்டு அப்படி அந்த ஈட்டம்பழத்தை முழுமையாக வெளியே எடுத்து, இது அசுத்தம், இது ஹராம், ஈட்டம்பழம் பறக்கத்தான பழம் தான், அதை இன்னொருடைய சாப்பிட்டால் ஹராம். ஈட்டம்பழம் பறக்கத்தென்பதால் மற்றவருடைய மூளைகளை கையை போட முடியாது. சொல்ல வந்த விடயம் என்ன தெரியுமா? ஒரு ஈட்டம் பழத்தை கூட ஹராமாக என்னுடைய பேர குழந்தை சாப்பிட்டு விடக் கூடாது. அந்த குழந்தை தான் சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவர். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை சொர்க்க பெண்களின் தலைவியாக மாற்றியது நபி அவர்களுடைய துவா அல்ல. எங்கேயுமே ஒரு துவாவை நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவில்லை. இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், இதுவரைக்கும் காணவில்லை. ஒரு துவாவை சபையவர்களுடன் அமானிதமாக சபையில் இருக்கிற உலமாக்களிடம் மூத்தவர்களிடம் சொல்கிறேன், ஒரு துவாவை காட்டுங்கள். துவா கிதாபுகளை பிறட்டி என்னுடைய மகளை சுவர்க்க பெண்களுக்கு தலைவியாக மாற்றி என்று நபியோட துவா கேட்டதாக. வெறும் துவாவை கேட்டு கேட்டு கண்காணிப்பு இல்லாமல் இருப்பது தவறு. பிள்ளை
ஒழுக்கமாக வளர்த்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தக்வா, அவர்களுடைய பேணிதல், அவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய இறையற்றத்தினால் தான் அந்த பட்டத்தை அல்லாஹ்விடம் அடைந்தார்களே தவிர நபி அவர்கள் துஆ கேட்டு எடுத்துக் கொடுக்கவில்லை. நபியல் நடக்கின்ற விசேஷ துவாவையும் மறுமையிலே பாதிக்க வைத்திருக்கிறார்கள் சமூகத்துக்காக. எப்படி வளர்த்தார்கள்? ஒரு விஐபி, ஒரு விஐபி குடும்பத்தைச் சேர்ந்த ராயல் ஃபேமிலி, அந்த காலத்தில் துணியாவுடைய அமைப்பு ஃபேமிலியைச் சேர்ந்த ஒரு பெண் திருடி விட்டார், பப்ளிசிட்டி ஆகிவிட்டது, திருடி விட்டார். கை வெட்ட வேண்டிய அளவு, கை வெட்ட வேண்டிய தொகை, கையை வெட்டித்தானாகவே சிபார் செய்தார்கள். பெரிய குடும்பம், விஐபி, ராயல் ஃபேமிலி, நபியவர்களுக்கு விருப்பமான நபர்களை எல்லாம் வைத்து வைத்து ரெக்கமெண்டேஷன் பண்ணினார்கள். ஒரு எப்பீலும், ஒரு ரிக்வஸ்டும், ஒரு ரெக்கமெண்டும் நபியவர்களுக்கு இடத்துல வேகவில்லை. சட்டம் சட்டம்தான். ராயல் ஃபேமிலியா இருக்கலாம், பேமெண்ட் வியாபாரம் செய்கிறவராக இருக்கலாம், இஸ்லாது சட்டம் ஒன்றுதான். உலக சட்டம் மாறும், எம்பிலுக்கு ஏற்றவாறு மாறும். சம்பளம் கிம்பளம் என்று சொல்லுவோமே, அந்த கிம்பளம் என்ன? சம்திங் கிம்பளம், சம்திங் எக்ஸ்பென்சிவ்க்கு ஏற்றவா சட்டம் மாறும். அது நபியவர்களிடம் அந்த பருப்பு வேகாது வேகவில்லை. அப்பொழுது சொல்லி காட்டினார்கள், லவ் அன்ன ஃபாத்திமா பின்த முஹம்மத் சரகத் லகதஅது யதஹா. பெரிய குடும்பத்து பெண், கௌரவமான குடும்பத்து பெண், கையை வெட்டாமல் செய்கிறதா? முஹம்மதுடைய மகள் பாத்திமா திருடி ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டாலும் என்னுடைய மகளுடைய கையை வெட்டுவேன். அப்படி வளர்க்கப்பட்ட பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான் சொர்க்கத்து பெண்களின் தலைவி. இதுதான் கண்டிப்பு இருக்கிறார்கள். மமசுத்தாய், மமசுத்தாய் மகே லவே ஒக்கம சுத்தாய், மகே நோனா சுத்தாய், ஏ கொள்ள தமாய், மம சுத்தாய். அந்த பாட்டி தான் தங்களுடைய பிள்ளைகளை நரகக்குழிக்குள் தள்ளக்கூடியவர்கள். நான் நல்லம், அவருடைய மனைவி நல்லம், அவருடைய பிள்ளைகள் நல்லம், அவன் மோசம், அவன் மோசம், அவருடைய மகன் உதாரணமா, உதாரணம் அவருடைய மகன் சிகரெட் குடிக்கிறான், இவருடைய மகன் குடுவடிக்கிறான். என்னுடைய மகன் நல்ல, அவன் சிகரெட் குடிக்கிறான் பாருங்க, சிகரெட் குடிக்கிறான் பாருங்க, அவனுடைய மகன் மகன் பாருங்க சிகரெட் குடிக்கிறான், உங்களுடைய மகன் குடுவடிக்கிறான். அவன் பியர் குடிக்கிறான் பாருங்கள், உங்களுடைய மகன் அதை விட பயங்கரமான பானங்களை அருந்துகிறார். இதுதான் இன்று என்னுடைய குடும்பம் நல்லம், என்னுடைய சுத்தம், என்னுடைய பிள்ளைகள் சுத்தம். இதுவும் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? நபி அவர்கள் தன்னுடைய மகள் திருடி உறுதிப்படுத்தப்பட்டாலும் லாபம் வந்திருக்கிறது, நிச்சயம் வெட்டுவே, நிச்சயம் வெட்டுவே. கண்ணியமானவர்களே, இப்படி வளர்ப்போம். கொஞ்சம் தியாகம் தேவைப்படும், முன்மாதிரி தேவைப்படும். மூன்று நிகழ்வுகளோடு முடிக்கிறேன். பிள்ளை சரியாக கண்ணியமரளி எல்லோருடைய பேச்சும் என்ன, எப்பதான் ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க தெரியா, ஆரம்பிச்சாச்சு. எப்பதான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது தெரியா, ஆரம்பிச்சாச்சு. எப்பதான் டியூஷன் ஆரம்பிக்கும் போது தெரியா, ஆரம்பிச்சாச்சு. யாராவது ஒருவர் இருப்பீர்கள், நூற்றில் ஒருவர் இருப்பீர்கள், எப்பொழுதுதான் மதரஸ் ஆரம்பிப்பார்கள் தெரியாது. எப்பொழுது நிர்வாகியிடம் வந்து எத்தனையோ விடயங்களுக்கு கேள்வி கேட்கிறோம், எத்தனையோ விஷயங்கள் நிர்வாகிகளுக்கு கை நீட்டுகிறோம், எத்தனையோ விஷயத்துக்கு நிர்வாகிகளுக்கு முன்னால் மன்னிக்க வேண்டும், கீழங்கியை உயர்த்தி கட்டுகிறோம், எத்தனையோ விடயங்களுக்கு மத்தியில் என்று பார்க்காமல் தூசணம் பேசுகிறோம். நிர்வாகிகளிடம் ஒருவர் வந்து குரான் மதரசாவை எப்ப ஆரம்பிப்பீங்க, சிபுல் மதரசாவை எப்ப ஆரம்பிப்பீங்க, குரானுடைய தொடர்பு இல்லாமல் பிள்ளை இருக்கிறது எப்பொழுது ஆரம்பிப்பீர்கள் கேட்டீர்களா? கேட்காவிட்டால் நினைத்துக் கொள்ளுங்கள், யூ-டர்ன் போட வேண்டிய ரூட்டிலே போய் கொண்டிருக்கீர்கள். ராங் ரூட், யூ-டர்ன் போட வேண்டும். ரவுண்ட் போட்டிலே யூ-டர்ன் போட வேண்டும்.
காலிக்கு போக வேண்டிய நீங்கள் கண்டிப்பட்டம் போய் கொண்டிருக்கிறீர்கள். குறைந்தபட்சம் மருத்துவ சந்தியில் அவள் திரும்ப வேண்டும், இல்லாவிட்டால் பானதுறையின் ஊடாக அப்படியே கண்டிக்கு போகின்ற பாதைக்கு லெஃப்ட் ஏதாவது போட வேண்டும். குரானை பற்றி மார்க் அறிவை பற்றி கணக்கு இல்லாமல் வளர்க்கிறீர்களா? டியூஷனும் கிளாஸும் ஸ்கூலும் தவறல்ல, தவறல்ல. நூற்றுக்கு நூறு அதற்கு கொடுத்து இதற்கு ஜீரோ கொடுத்தால் உங்களுடைய கபரை நீங்கள் சொர்க்க பூங்காவாக மாற்ற முடியாது. அதுக்குதான் நிகழ்வு பிள்ளை சரியாக எப்படி படிக்கிறதோ மதரசாவுக்கும் அனுப்பப்பட்டார், அந்த பாசனையிலே வளர்க்கப்பட்டார். படிப்பு தேவை, இது அவசியம். என் கூட அறிவின் தாயகமே குரான் தான். குரான் தான் அறிவை மார்க்கத்தை வளர்க்க மார்க்கத்துக்கு தோதுவாக படிக்க வேண்டும். மூன்று நிகழ்வோடு முடிக்கிறேன். ஒன்று, கண்ணியமானே, ரமாயணத்தையும் நான் படிக்கிறேன், குரானோடு சம்பந்தப்படுத்துகிறேன். சூரத்து லுக்மான், என்னுடைய பணிவான வேண்டுகோள், இதை நிர்வாகிகள் சூரா லுக்மான் இதிலிருந்து ஆரம்பிப்போம். 13வது ஆயத்து தொடக்கம் 19வது ஆயத்து வரை ஒரு பிள்ளைக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுவது வாப்பா? வாழ்க்கையுடைய சகல தலைப்புகளிலும் கொள்கை, இபாதத், அஹ்லாக், பொறுமை, பணிவு, பிறரை மதிப்பது, இஸ்லாத்துடைய அடிப்படை அம்சங்கள் அனைத்தின் தலைப்பிலும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஞானி ரபி அல்ல. துனியாவை பணத்தையும் ஆட்சியையும் அதிகாரத்தையும் தரவா, ஞானத்தை தரவா என்றல்லா அவருடைய உள்ளத்தில் உதிப்பை போட்டான். அவர்கள் ஞானத்தை தேர்ந்தெடுத்தார்கள். விஷ்ணம் என்று சொல்லுவோமே, விஷ்ணம் ஞானம், அதை தேர்ந்தெடுத்தார்கள். நுழைத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் பிள்ளைக்கு குச்சிமல் சொல்லப்படுத்தாட்டே மன்னிக்க வேண்டும். பிள்ளைகளை கூப்பிடுகின்ற வார்த்தை துவா, பிள்ளைகளை நீங்கள் கூப்பிடுகின்ற வார்த்தை துவா, எப்படி கூப்பிடுகிற அப்படி ஆகும். நவீன கால உதாரணம் சொல்லி விடுத்த ஒரு செகண்ட், மா மேதை ஒருவர் வாழ்ந்தார், தமக்க பேரலை உங்கள் உலகத்துக்கும் அறிவை பரப்பிய மேதை, எல்லா கலைகளிலும் நூற்களை எழுதி ஆய்வு செய்த ஒரு அறிஞர், குறைந்த ஆறு வருடங்களுக்குள் தான் மரணித்தார். உஸ்தாத் முஹம்மது சுஹைலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தஃப்ஸீரிலே தலை சிறந்த கிதாப், ஃபிக்ஹ் கலையிலே மார்க்க சடத்து தலை சிறந்த கிதாப், அதே போன்று என்ன வியாபார குடுக்கல் வாங்கலிலே தலை சிறந்த கிதாப். அவருடைய பேரை சேட் பண்ணி பாருங்கள், முஹம்மது சுஹைலி பெரிய ஒரு ஷேக்காக மாறினார்கள், ப்ரொஃபஸராக மாறினார்கள், பெரிய அறிஞராக மாறினார்கள். ஒரு உலகத்திலும் ஷாஃபியை மதகப்படிய தூண்களில் ஒரு தூணாக வாழ்ந்து வளைத்தார்கள். அவர்கள் அவர்களை பற்றி வரலாறு பட்டிருக்கிறது. அவர்களே சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை என்னுடைய பபாப் பருவத்தில், என்னுடைய பிஞ்சு பருவத்திலே என்னுடைய தந்தை எப்படி தெரியுமா கூப்பிடுவார், ஷேகுல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய ஷேகே. சின்ன பிள்ளை 3-4 வயதிலே பிள்ளை எப்படி தெரியுமா கூப்பிடுவோட தந்தை என்னை ஷேகுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் தலைவரே, மா மேதையே, இஸ்லாத்துடைய முன்னோடியே ஷேக் என்று கூப்பிடுவார். தேவை சொல்ல மாட்டார் கண்ணியமானே. அதை அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெரிய மேதையாக மாறிய பிறகு தங்கை கூப்பிட்டதே ஒரு துவா. எப்படி கூப்பிடுகிறோம்? ஒரு வார்த்தையை டிலீட் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறேன், எல்லோருக்கும் விளக்கம். குட்டி என்று முடியும், குட்டி என்று முன் வார்த்தை ஹாவிலே ஆரம்பிக்கும், அரபும் தமிழும் கலந்த வார்த்தை, ஹாவிலே ஆரம்பித்த ஒரு வார்த்தை குட்டியிலே முடியும். சரி, வார்த்தையை சொல்லாமல் கணிவன், ஹா ரா அலிஃப் மீம், ஹா ரா அலிஃப் மீம், அரபையும் தமிழையும் இணைத்து ஒரு வார்த்தை பாய்ப்போமே. இப்படி பாவித்து விட்டு நம்முடைய பிள்ளையை எப்படி முன்சப்பில் எதிர்பார்க்க முடியும்? இப்படியான குழந்தை எப்படி நம்முடைய சொர்க்கத்து கபரை சொர்க்க பூங்காவாக மாற்றும்? ஷேகுல் இஸ்லாத்துடைய ஸ்தானத்துக்கெல்லாம் மாற்றினா நவீன கால. அடுத்த நிகழ்வு லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து விஷயம் சொல்லிவிட்டு இரண்டாவது நிகழ்வை சொல்லிவிட்டு மூன்றாவது நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். அபூ யஸீத் அல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர் மஸ்ஜிதோடு தொடர்பாக வளர்க்கப்பட்ட பிள்ளை, உலமாக்களுடைய மார்க்க அறிவுடைய ஏனைய கலைகளை படித்தார்,
இலக்கணம் படித்தார், கிராமர் படித்தார். கிராமர் வேண்டுமா என்ன, ஜியோகிராபி வேண்டுமா, வரலாறு வேண்டுமா, ஹிஸ்டரி வேண்டுமா, மெத்ஸ் வேண்டுமா, எல்லாம் படித்தார், எல்லாம் படித்தார் அறிவாளி. ஆனால் குர்ஆனுடைய அறிவையும் மிக கண்டிப்பாக ஊட்டப்பட்டார். மத்தியுடைய மதரசாவுடைய டைமு கருப்பப்பட்ட அந்நேரத்துக்கு சின்ன வயதிலே மத்தியிலே மதரசாவாக இருக்கலாம், மக்தபாக இருக்கலாம், சிபில் மதரசா இருக்கலாம், சிறிய சிறிய முக்கியமான சூறாக்களுக்கு விளக்கப்படுகிறார். எலும்புங்கள் இரவில் எழுந்து தாஜித்தொழுங்கள். சுருக்கம் இதுதான். இந்த குர்ஆன் வசனத்துடைய விளக்கத்தை படித்துவிட்டு வாப்பாவிடம் வந்து தூங்கும் பொழுது தாஜத்துக்கு வாப்பாவை எழுப்புகிறார். சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா, பிள்ளை நல்லவராக மாறினால் தந்தையை கூட வழியுள்ளவராக மாற்றுவார். அடுத்த பிற்பகுதி வருகிறது. சமூகத்திலே சமுதாயத்திலே ஒரு நல்ல ஈமான்தாரியர் ஒரு கூட்டம் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், தஹஜ்ஜுத் தொழுவார்கள். சமூகத்துக்குரியது என்ற ஆயத்தையும் படித்து விட்டு வாப்பாவை எழுப்பாட்டும் பொழுது படு, அது சஹாபாக்களுக்கு தந்தை சொல்கிற விளக்கம் பிழை. தஹஜ்ஜுத் எல்லோருக்கும் நபிமார்களுக்கு பரவு, நமக்கு கட்டாயமான சுன்னத். கண்ணியமான நபிமார்களுக்கு பரவான விடயம், மிக உன்னதமான சுன்னத். அன்புக்குரியவர்களே, அப்பொழுது மகன் சொன்னார், வாப்பாவுடைய சோம்பேறித்தனத்தையும் மாற்றலையும் பார்த்துவிட்டு வாப்பா சீரியஸாக சொன்னார், வாப்பா நான் கியாமத்து நாளில் அல்லாஹ் எனக்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன், வாப்பா கிட்ட நான் தஹஜ்ஜுத் தொழுகையில தஹஜ்ஜுத்துக்கு எழுப்பாட்டி வுது செய்யற முறையை காட்டித்தர சொன்ன அழகான முறையில் வுது செய்ய சொல்லித்தாருங்க வாப்பா. சொன்னேன், வாப்பா சொன்னார், அது நபியவங்களும் சஹாபாக்களும் தொழுகிற தொழுக நீ படு என்று என்னை படுக்க போட்டார், தூங்க வைத்தார். இந்த உங்களை நான் அல்லாஹ்விடம் மாட்டுவேன். இந்த வார்த்தை வாப்பாவுடைய உள்மனதைப்பட்டது. அன்றிலிருந்து வாப்பாவும் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய மனிதராக மாறினார். பிள்ளை தந்தையை திருத்துகிறது. பராமரிப்பு, கண்காணிப்பு நிறை. நான் என்னை வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை, யாரோடு சேருகிறார்கள், எங்கு போகிறார்கள், ஏன் போகிறார்கள், எத்தனை மணிக்கு கிளாஸ், எத்தனை மணிக்கு முடிகிறது, எத்தனை மணிக்கு வீடு வருகிறார்கள். உண்மையிலே மதரசா கிளாஸ் என்று சொல்லிவிட்டு மதரசாவுக்கும் கிளாஸுக்கும் தான் போகிறார்களா, அல்லது திருவியலுக்குள்ளும் ஃப்ரெண்டுடைய வீட்டிலும் அல்லது ஏதாவது பார்க்கிலும் ஏதாவது பீச்சிலும் இருக்கிறார்களா? கண்காணிப்போ. பெட்டில இருந்து கொண்டு தூக்கமயக்கத்திலே சொல்லி அனுப்பாமல் அவர்கள் போகின்ற நேரம் என்ன, வருகின்ற நேரம் என்ன, போன் பாவிக்கிறார்கள், லெப்டாப் பாவிக்கிறார்கள், எதை பாவிக்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், என்னை பின்னால் துருவி கொண்டு போக என்று சொல்லவில்லை. மேலோட்டமாக கண்காணியுங்கள், கருத்துக்களை கண்காணியுங்கள். தொழுகையிலே நீங்கள் தொலை வந்தால்தான் உங்களை சேர்ந்து அவர்கள் வருவார்கள். முன்மாதிரி முக்கியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். காபத்துல்லா கட்டும் பொழுது வேறு யாரையாவது கைத்தப்படு கிடைத்திருக்கலாம். காபத்துல்லாவை கட்டும் பொழுது ஊரிலே உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், ஏன் மகன் இஸ்மாயிலை வைத்துக் கொண்டார்கள், என்னை போன்ற சமூக சேவகராக, என்னை போன்ற இறை நேசராக, என்னை போன்ற பக்திமானாக, என்னை போன்ற ஒரு புனிதனாக இஸ்மாயில் மாற வேண்டும். சென்னை ஒரு நபியாகவே ரசூலாகவே அல்ல மாற்றிக் கொடுத்தான் இல்லையா, முன்மாதிரி ரோல் மாடல் உதாரண புருஷர்கள் நான் தான். எனவே எல்லாம் எல்லாம் சுபஹானஹு வதஆலா இந்த பக்குவத்திலே நம்முடைய குழந்தைகளை வளர்த்து முன்மாதிரியாக வளர்த்து பக்குவப்படுத்துகின்ற பக்குவத்தை நம்முடைய உள்ளத்திலே அல்லா நசீபாக்குவானாக. தலைவருடைய பாவங்களை படித்தருள்வாயாக, உங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை படித்தருள்வாயாக, உங்களோட முஸ்லீம்கள் மூமிங் அனைவருடைய பாவங்களை படித்தருள்வாயாக. யாரு உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, யாரு இஸ்லாமிய முறைப்படி வாழ்கின்ற பக்குவத்தை நமக்கு தருவாயாக, நம்முடைய மனை மக்களுக்கு தருவாயாக, எங்களுடைய குழந்தைகளை மனை மக்கள் மூலமும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை நசீபாக்குவாயாக. அந்த கண் குளிர்ச்சியினோடாக என்னுடைய பரம்பரையை ஒளிமயமான ஒரு பரம்பரையா மாற்றுவாயாக. எப்படி குழந்தைகளை பராமரிக்க வேண்டுமோ அப்படி பராமரிக்கின்ற வழிகாட்டல்களை தருவாயாக, அதற்குரிய அனுகூலங்களை படுத்துவாயாக, அதற்குரிய தௌஃபீக்கை நசீபாக்குவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருள்வாயாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.